வணக்கம்னா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ஜனவரியில் வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன், டிசம்பர் 31st வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு வரும்போது எனக்கு வந்து தெரியும் இனிமேல் வந்து கதறல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், எல்லாருமே சரி கதறி கதறி வந்து பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு. இந்த அறிவிப்பு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டேருந்து வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடைசி அஞ்சு நாள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாருமே சரி ஒரு கவலையாக இருந்தாங்க, ரஜினி வந்தால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிறது வரும், இல்லாத பட்சம் அந்த மாற்று அரசியல் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு, வருவாரா மாட்டாரா, கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையிலே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ரஜினி வந்துட்டார் அப்படின்னா நம்மளால் இனிமேல் வந்து ஆட்சிக்கு வர முடியுமா, நம்மளால் வந்து கொள்ளடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பயத்தில் இருந்தாங்க. சரிங்களா, ரஜினி வந்து அரசியலுக்கு வருவது உறுதினு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ மக்கள் எல்லாருமே சரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை, சரியான கொண்டாட்டம் எல்லா இடத்துலையும். ஆனால் அந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துடுச்சு, ரஜினி வந்துட்டார் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே வந்து ரஜினியை பற்றி இல்லாத போலாத விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேற்றுலேருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் என்ன, ரஜினியை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது, ரஜினியை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது அவங்களால. ஸோ ரஜினி பாஜக அப்படிங்கிற விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்த முதல் வீடியோவே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருமாவளவன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவர் வந்து பேசியிருக்காரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதில் வந்து ரஜினியை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத போலாத விஷயங்கள்லாம் வந்து புலம்பி வச்சிருக்காப்புல, அவ்வளோ கதறல் அப்படிங்கிறதா நமக்கு வந்து தோணுதுங்க. இவ்வளோ பயத்தில் இருக்கீங்களா சார் அப்படின்னு தான் என்னால் கேட்க தோணுது. அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து சொல்கிறாரு, ரஜினியோட உடல்நலம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, அவரால் கட்சி ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய செய்திகள் வந்துச்சு. இப்போ திடீர்னு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறத பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அவர் வந்து கட்டாயப்படுத்தி இப்படி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ரஜினி வந்து அந்த ரஜினி மக்கள் மன்றத்துடைய ஒருங்கிணைப்பாளராக வந்து ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காரு, அர்ஜுனமூர்த்தின்னு சொல்லிட்டு. இவர் யார் அப்படின்னா பிஜேபியில் இருக்கிற ஒருத்தர் தூக்கி இவர் வந்து நியமிச்சிருக்காரு. இதிலே தெரியுது ரஜினி வந்து பிஜேபியுடைய கட்டளையில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, பிஜேபி தான் ரஜினி வந்து இயக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ரஜினி வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது ஒரு வலதுசாரி அரசியல், அது வந்து ஒரு இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஜேபியுடைய கொள்கையை தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இங்கே வந்து பேச போகிறாரு. ரஜினி வந்து பிஜேபியோட அரசியல் தான் இங்கே வைக்க போகிறாரு, ரஜினியோட அரசியல் பிஜேபியோடைய அரசியலாக தான் இங்கே இருக்கும், ரஜினி வந்து பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 தடவை அந்த வீடியோவில் வந்து ரஜினி பிஜேபி ரஜினியும் பாஜக ஒன்றுன்னு சொல்லிட்டு வந்து கதறி வச்சிருக்காரு நம்ம அண்ணன். சரிங்களா, திருமாவளவன் சார். ஸோ அவருக்கு ஒரு சில பதில்கள், நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நண்பருக்கு வந்து துரோகம் பண்ணலாமா திருமாவளவன் சார், பண்ணக்கூடாதுன்னு, அப்போயே நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணுறீங்க, இல்லாத போலாத விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, ரஜினி பிஜேபின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்க, இது வந்து ஒரு சரியான ஒரு பெரிய துரோகமாக உங்களுக்கு தெரியலையா, எப்படி சார் கொஞ்சமாரு எப்படி மனசு வருது. ஸோ அடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் வந்து பிஜேபியில் இருக்கிறவர் கிடையாது, பிஜேபியில் இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லணும், இங்கே வந்தவொன்னே அங்கே வந்து விலகிட்டாரு. சரிங்களா, ஸோ பிஜேபியில் இருந்த ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லணும், முன்னாள் பிஜேபி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதே அர்ஜுனமூர்த்தி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து பாமகவில் இருந்திருக்காராமா, அதுக்கு முன்னாடி வந்து திமுகவில் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திமுகவில் இருந்து பிஜேபி போனார், பிஜேபியிலேருந்து இங்கே வந்திருக்கார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து அதாவது ஒரு பக்கம் வந்து வச்சுருந்தார், ஒருத்தருக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாரு, அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து பொறுப்பில் வந்து நியமித்தார், அவர் வந்து முன்னாடி வந்து பிஜேபியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழறிமணியன் அவர்களை வந்து பொறுப்பில் வந்து கொடுத்துருக்காரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், அவர் முன்னாடி வந்து காங்கிரஸில் இருந்தார், அதையும் நீங்கள் பேச மாட்டிருக்கீங்க திருமாவளவன் சார், பிஜேபியில் இருந்தவரை பற்றி பேசுகிறீங்க, முன்னாடி காங்கிரஸில் இருந்த ஒருத்தரை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டிருக்கீங்க, அப்படி பேச மாட்டீங்க, பேசணும் அப்படின்னா ரஜினி வந்து நடுநிலையாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், அது தெரியக்கூடாது மக்களுக்கு, மக்களை பொறுத்தவரை ரஜினி வந்து பிஜேபிங்கிறத மட்டும் தான் தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ இதாக இருக்கீங்க, என்ன பேசுங்களா, அதையும் தமிழறி மணியன் அவர்களை பற்றி பேசவே இல்லையே நீங்கள் அங்கே வீடியோவில், ஏன் பேசவே இல்லை சார், அது வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. சரிங்களா, அதை சொல்லிக்கிறேன், ரொம்பவே சரி, அது வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் இந்தளவுக்கு வந்து ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவாக காமிச்சிருச்சு, நீங்கள் தமிழறி மணியன் அவர்கள் பற்றி பேசாமல் இருந்தது. சரிங்களா, அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் திருமாவளவன் சார். ஆன்மீக அரசியல்னால் வந்து வலதுசாரி அரசியல், இந்துத்துவ அரசியல் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, அந்த மாதிரி பேசியிருக்கீங்க. ஸோ ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறதுக்கும் இந்துத்துவ அரசியல் பிஜேபி அரசியல் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. ஆன்மீக அரசியல் அப்படின்னா ஜாதி மதம் மொழி அதெல்லாம் சார்பற்ற அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, பிஜேபி அரசியல் அப்படிங்கிறது இந்துத்துவ அரசியலுங்கிறது தெளிவாக வந்துடுது.
ஸோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து போகிற போக்கில் அடிச்சு விட்றீங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஆன்மீகங்கிறதுக்கு வந்து அர்த்தமே தெரியாமல் நீங்களாம் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டு மக்களை வந்து பெருசாக நீங்கள் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ் வார்த்தைக்கு அர்த்தமே தெரியலையே. ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் இந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்களே. ஆன்மீகங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்களே, அதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். எப்படி சார் அது? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் பல நேரங்களில் வந்து பிஜேபியை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, சரிங்களா? ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, சரிங்களா? அதை நம்ம வந்து க்ளீனாக புரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில நேரங்களில் வந்து பிஜேபி பற்றி ஏதாவது பெருமையாக பேசினார் அப்படின்னா உடனே நீங்கள் எல்லோரும் கிளம்புறீங்கல்ல, ரஜினி பிஜேபி, ரஜினி பிஜேபின்னு சொல்லிட்டு. அதுவே ரஜினி வந்து அட்டாக் பண்ணி பேசும்போது, பிஜேபி அட்டாக் பண்ணி பேசும்போது நீங்கள் ஏன் வந்து எல்லாருமே மௌனமாக இருக்கீங்க? அப்பவும் பேச வேண்டியதானே, ரஜினி வந்து பிஜேபி அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. சரி, ரஜினி வந்து காங்கிரஸை கூட தான் சில நேரங்களில் வந்து போலந்து பேசியிருக்காரு. ஒரு நேரத்தை கூட நம்ம ராகுல் காந்தி அவர்கிட்ட கூட தான் கொஞ்சம் வந்து அன்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் பரிமாறினார். அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ரஜினி வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி சொல்லலையே. பல நேரங்களில் திமுகவை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு, அதிமுக பற்றி பெருமையாக பேசியிருக்காரு, கலைஞரை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. ஏன் உங்கள் தளபதினு சொல்கிறீங்களா ஸ்டாலின், அவரை பற்றி கூட பெருமையாக பேசியிருக்காரு. அப்போ யாருமே நீங்கள் வந்து ரஜினி திமுகன்னு சொல்லி சொல்லலையே, ரஜினி அதிமுகன்னு சொல்லி சொல்லலையே. அது என்னங்க, ரஜினி பிஜேபி பற்றி பேசினா மட்டும் ரஜினி பிஜேபின்னு சொல்லி கிளம்புற நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசும்போது ஏன் மௌனமாக இருக்கீங்க? ஏன்னா பேச முடியாது உங்களால். ஏன்னா நம்மளை பொறுத்தவரை ரஜினி பிஜேபின்னு தான் காமிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் ஆகாது. ரஜினி வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயத்தை நம்ம வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து ரஜினி வந்து புறக்கணிப்பாங்க. இந்த இதுதான் உங்களோட ஐடியா, தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ரஜினி பற்றி எவ்வளோ வேணால் அட்டாக் பண்ணுங்கள், அவர் அமைதியாக இருப்பார். திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷயம் வந்து பேசுவார், அவ்வளோதான், மொத்தமாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும், சரிங்களா? நீங்கள் வந்து ரஜினி பிஜேபிங்கிற ஒரு பொய்யை சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து வெறுக்க வைக்கிறீங்க, சரிங்களா? அவர் ஒரு ஸ்பீச் பேசுவார், ஒரு மாநாடு போட்டு ஒரு ஸ்பீச் தான். நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து உங்கள் பக்கம் இழுத்தீங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து, அதோடு சேர்த்து உங்கள் கட்சியிலேருந்து கூட சில பேர் அப்படி இழுத்துருவார் அவரோட ஸ்பீச்சில். ஏன்னா அவர் பேச போகிறது உண்மை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், சரிங்களா? பொய்க்கும் உண்மைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்போவுமே வந்து கடைசியில் உண்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது திருமணவன் சார். ஸோ வந்து இனிமேல் பேசும்போது கொஞ்சம் வந்து வெளிப்படையாக பேசுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்னு சொல்லி தெரியுது, ஆனால் அது வந்து பொய்ங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் கட்சி இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். ரஜினி பேச போகிறது உண்மை, உண்மையான அரசியல் தான் ஜெயிக்கும், சரிங்களா? 2021 கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்து இந்த வீடியோ பார்த்தவங்க கரெக்டாக பேசியிருக்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி சொல்லி கொடுத்துக்கோங்க. இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.